ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் ஒன்று செய்ய போகிறேன் நான். இது எங்கள் பையன் ரொம்ப நாளாக கேட்டிருந்தானுங்க. ஏன்னு கேட்டினா, எங்கள் பையனுக்கு வந்து சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் சிக்கனே கொடுக்க மாட்டோம், நாட்டுக்கோழி மட்டும்தான் கொடுப்போம். அப்புறம் மட்டன் கொடுப்போம். மட்டன் வந்து இந்த கிளைமேட்டு பனி இதில் மட்டன் எடுக்கக்கூடாது, செய்ய மாட்டோம். அப்போ சிக்கன் வந்து நாட்டுக்கோழி தான் எடுத்துது. அது மீதியும் லாக்டவுன் கட்டி இப்போ 2-3 வாரமாக எடுக்கிறது இல்லை. லாக்டவுன் கட்டி இவனுக்கு வந்து இது வருஷக்கணக்காக கேட்டுக்கிற போன பிறந்த நாளைக்கு தான் செஞ்சு கொடுத்துனானு. ஏன்னா இது எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றக்கே நான் அலோடு பண்ண மாட்டேன். நாட்டுக்கோழி இதாக வரணும்ப, பாய்லர் கோழி நான் விரும்பவே மாட்டேன். ஆனால் எங்கள் பையனுக்கு இது ரொம்ப ரொம்ப இஷ்டம், தந்தூரி சிக்கன். தந்தூரி சிக்கன் வந்து மேக்ஸிமம் வந்து நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். முதல்ல வந்து நான் யூடியூப் ஆரம்பிக்காதங்காட்டி செஞ்சு ஸ்டேட்டஸ்லாம் போடுவோம். இப்போ வந்து இது யூடியூப் ஆரம்பித்தங்காட்டி சரி ஒரு தடவை யூடியூப்பில் போடலாம், இந்த ஒரு கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இந்த தந்தூரி சிக்கனுக்கு வந்து எப்படின்னா, நானே ஒரு மொட்டை மாடியில் ஒரு மூலையில் வந்து ஒரு அடுப்பு செஞ்சுருக்கிறேன் நான், செங்கலெல்லாம் வச்சு. அது வந்து முதல்ல வந்து நான் ஸ்டேட்டஸ்லாம் போட்டேங்க. இப்போ இது காட்டுற பாருங்க. இதை நான் வீட்டில் தேங்காய் தொட்டியெல்லாம் வந்து எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். தேங்காய் தொட்டியில் எடுத்து எடுத்து வச்சுருவேன் நான், நிறைய சேகரித்து வச்சுக்குவேன். அப்புறம் வந்து இந்த தந்தூரி அடுப்பில் வந்து மேலே நானே செஞ்சது தான் இது. செங்கல் வச்சு சிமிட்டு வச்சு செஞ்சுருக்கிறேன். கையில் இருக்கிற சிமிட்டு செங்கல் வச்சு செஞ்சது தான் இது. இந்த தந்தூரி அடுப்பில் இன்றைக்கி வந்து சில்வர் பேக் வச்சு தந்தூரி சிக்கன் எப்படி செய்யணும்னு காட்டுறேன். அலுமினி ஃபைல் போட்டு எப்படி காட்டுறேன் பாருங்கள். இதை தந்தூரி காலையிலே வந்து இதை வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் 2 மணி நேரம் தான் ஊற வைக்கணும். நான் எக்ஸ்ட்ராவாகவே ஊற வச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் நாளைக்கு லாக்டவுன் கட்டி கிடைக்காது சிக்கனு, அதனால் காலையிலே வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்தோடனே மசாலாவெல்லாம் நல்லா ஊறுட்டுன்னு எல்லா மசாலாவையும் போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து இந்த வாழை இலையில நல்லா பேக் பண்ணிவிட்டு, இந்த சில்வர் பேக் இருக்குது, இந்த சில்வர் பேக் வச்சு ஃபுல்லாக அலுமினிய பேக்கு, இதை வச்சு ஒரு 2 ரோலாக நல்லா சுற்றி இதை அப்படியே வந்து அடுப்புக்குள்ளே போட்டுருவோம். போட்டால் அது நல்லா தந்தூரி ஆயிரும். ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதா எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு காட்டுற பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தந்தூரி சிக்கனோட மசாலாவெல்லாம் சொல்கிறவங்களுக்கு, ஃபஸ்ட்டு வந்து நான் சக்தி மசாலாவோட தந்தூரி சிக்கன் மசாலா போட்டுட்டேன். அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுட்ரு போட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுருக்குறேன், சால்ட் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து சோயா சாஸ் கொஞ்சம் இந்த மாதிரி சிக்கனுக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அது ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். 1.5 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஃப்ளேவருக்கு அப்புறம் இன்னொன்று கலர் கொஞ்சம் நல்லா கொடுக்குங்க உங்களுக்கு. எப்பவுமே தந்தூரி சிக்கனுக்குள்ளே இது கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் கொடுக்குறேன். சில்லி சாஸு டொமேட்டோ இது வந்து சூப்பெல்லாம் வைக்கிறக்கெல்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதையும் 1 ஸ்பூன் கொடுக்குறேன். அது கொஞ்சம் ஜெல்லி மாதிரி தான் இருக்குங்க, அது அப்படி தான் இருக்குங்க பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, லெமன் வந்து நான் கண்டிப்பாக இதுக்கு ஆட் பண்ணணும். ஏன்னா லெமன் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்ல புளிப்புத்தன்மையும் இருக்கும், நல்ல காரமும், அந்த இதில் மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனுக்குள்ளே போய் அப்ளைவ் ஆகும். அப்புறம் வந்து இது வந்து எல்லாருமே கார்ன்ஃப்ளவர் மாவு தான் போடுவாங்க இதுக்கு. ஆனால் நான் வித்தியாசமாக பச்சரிசி மாவு தான் போடுவேன், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக போடுவேன். இன்னொன்று வந்து இது வந்து நம்ம இந்த மாதிரி தந்தூரி சில்வர் பேக்கில் வச்சு பண்ணுறங்காட்டி உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது, ஜூஸியாக தான் வரும் உங்களுக்கு. இப்போ நான் மசாலா ஃபுல்லாக தடவிட்டுருக்குறேன். இது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணணுன்னு காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக அப்ளை ஆயிடுச்சு. என் கையெல்லாம் பயங்கரமாக எரிய போகுது. நல்லா ஃபுல்லாக போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குங்க. இது வந்து 1.5 கிலோ பக்கம் இருக்குதுங்க இந்த சிக்கனு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த வாழை இலையில் வச்சாச்சு. இந்த வாழை இலையில் ஒரு பெசல் இருக்குது. இது நம்ம வாழைக்கண்ணிலிருந்து எடுத்த இலை. இப்போ வந்து வாழை இலை வந்து பிஞ்சு இலையாக இருந்துன்னா, இந்த கிளி பச்சை கலரில் இருந்துச்சுன்னா நல்லா பேக் பண்ணுறக்கு எசவாக இருக்கும். இது என் பையனுக்கு பொறுக்க தெரியாமல் போய் முத்துணை இலையை பொறிச்சிட்டு வந்துட்டான். அது பேக் பண்ணால் நிச்சயமாக கிழிஞ்சு தான் போகும். என்னன்னு தெரில, பார்க்கலாங்க. இப்போ பாரு, எல்லாம் வாழை இலையில் வச்சாச்சு. அந்த சாந்தெல்லாம் எடுத்து மேலே அப்ளை பண்ணிடணும். இது இப்போ கிட்டத்தட்ட இது 4 மணி நேரம் ஊறி இருக்குது, நல்லா ஊறி இருக்குது. மசாலாவெல்லாம் போட்டாச்சு. இப்போ பாருங்க, நான் கட்டை கட்டை வர கிளியுது பார்த்தீங்களா.
இது இந்த மாதிரி கிளியக்கூடாது. வாழை இல்லைன்னா ஃபுல்லாக பேக் ஆகணும், ஆனால் நல்லா கிளி. இது முத்து நிலவில் வந்து இந்த மாதிரி மடிக்கக்கூடாதுங்க எப்பவுமே. இன்னொன்று பார்த்திங்கன்னா, தந்தூரி சிக்கனுங்கிறத எல்லாம் எண்ணெயில் போட்டெல்லாம் பொறிச்செடுத்தோம்னா அது மேலும் குழந்தைகளுக்கு தப்பு தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இந்த ஸ்மோக்கியில் அந்த நல்ல அந்த வாழை இலையோட ஸ்மோக்னஸும் இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். நான் எப்பவுமே கிரில் சிக்கன் செய்கிறபோது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் செய்வோம். அது குக்கரில் வேக வச்சு அந்த மாதிரி கிரில் சிக்கன் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அப்பவும் கூட கொஞ்சம் ஆயிலில் போட்டு டோஸ்ட் பண்ணி கொடுப்பேன் பையனுக்கு. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. நிறைய தடவை செஞ்சுருக்குறோம் நாங்கள். இப்போ வர ஃபுல்லாக சில்வர் பேக்கு போட்டு ஃபுல்லாக நானும் பையனும் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. எல்லாம் முடித்தாச்சு, பொட்டின மாதிரி கட்டியாச்சு. மூணு லேயர் போட்டிருக்கிறேன் நான். ஏன்னா அது அகலம் இல்லை பாருங்கள், சில்வர் பேக்கு இந்த அகலம்தான் கிடைக்கிது நம்மளுக்கு. நீளம் இருக்குது, அகலம் கிடையாது. நல்லா இருக்குது, முடிஞ்சுது. பேக் பண்ணியாச்சு, ஃபுல்லாக பேக்கிங் ஆயிடுச்சு. இதுவே நீ அடுப்பில் கொண்டு போய் வைக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம சிக்கனை வந்து அலுமினியம் ஃபாயிலில் நல்லா பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே சேகரித்து வச்சுருக்கிற இதில் வந்து நான் இந்த தந்தூரி அப்படியே உள்ளே வைக்க போகிறேன். இப்போ உள்ளே வச்சு போகிறேன், அது அப்படியே நல்லா வெந்துக்கும். இது ஃபுல்லாக காஞ்சிருக்குது நல்லா, இந்த விறகெல்லாம். இந்த விறகில் நான் இப்போ பற்ற வைக்க போகிறேன். பேப்பர் இப்படி வச்சுட்டு பற்ற வச்சோம்னா சீக்கிரமாக பற்றிக்கும். பற்ற வச்சுட்டு காட்டுறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விறகு எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நாலு செங்கல் வச்சு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம வீட்லேயே தரமாக குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்லா தான் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க என்னென்ன கெமிக்கல் போட்டு செஞ்சு தராங்கன்னு நமக்கு தெரியாது. ஃபுல்லாக இது வருது தீயில் நல்லா சூப்பராக கரெக்டாக முக்கால் மணி நேரம் தான் ஆச்சுங்க நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக வேகிறக்கு. இப்போ முக்கால் மணி நேரம் ஆகணும்னா நல்லா வெந்து ஃபுல்லாக வெந்துருச்சுங்க. இப்போ அந்த பேக் எடுக்கலாம். இன்னொன்று வந்து கையில் வந்து இந்த கார்டனில் இருக்கிற ப்ளவுஸ் தான் போட்டிருக்கிறேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கொதிக்குது அந்த இடத்துல, அந்த க்ளவுஸ் நல்லா தாங்கும்னு கட்டி போட்டிருக்குறேன். சூடு நல்லா சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. எது உடையில பேக்கு அப்படியே இருக்குது. இப்போ சில்வர் பேக்கு பிரிக்க போகிறோம். நல்லா சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறக்கு. எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம் உள்ளே எப்படி வெந்திருக்குதுன்னு. மூணு லேயர் போட்டிருக்கிறோம்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். ஆனால் நல்லா சூடாக இருக்குதுங்க, அதனால தான் நான் அந்த க்ளவுஸ் கழட்டவே இல்லை. வா சூப்பருங்க, உள்ள வாழையில வாசம் அப்படியே சூப்பராக அடிக்குது. வாழையில மணக்குதுங்க, ஆவி பறக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து நான் நினைக்கிறேன் இது நல்ல பூ மாதிரி வெந்துருச்சுங்க. ஆனால் ஜூஸியாக இருக்குது, நல்லா கிரில்லாக எப்படி இருக்குது அந்த ரஃப் டைப்பில் இருக்கும். இது வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பல்லுலில சிக்கிக்காது, என்னதான் இருந்தாலும் நாட்டுக்கோழி மாதிரி வராதுங்க பாய்லர் சிக்கன். பாருங்க எப்படி இருக்கு, பூ மாதிரி வெந்திருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. மணம் வந்து அந்த வாழையில மணம்தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. எங்கள் பையனுக்கு இப்போவே ஜல்லெல்லாம் உலக ஆரம்பிச்சிருச்சு, அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னொன்று, எங்கள் பொண்ணு வந்து நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டான். அவளே பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள்லாம் இது பிரிச்சுட்ருக்குறோம். எங்கள் பொண்ணுக்கு பாப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவள் அறுவறுப்பட்டு ஓடியே ஓடிட்டா, அந்த மணம் வாசம் எதுவுமே பிடிக்காது, ஓடியே போயிட்டா. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது மசாலாவெல்லாம் வேகலையோ நீங்கள் நினச்சிக்காதீங்க. மசாலாவெல்லாம் ஃபுல்லாக வெந்துருச்சு, ஜூஸியாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டன்.